Welcome to Mind Maths, exercise 3.1, question number 9. If P and Q are the roots of the equation Lx square plus Nx plus n is equal to 0, then show that அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கிவன் டேட்டாஸை நான் இங்கே எடுத்துக்கிறேன். இந்த ஈக்குவேஷனோட லீடிங் கோஎஃபிஷியண்ட்டை ஒன்றா மாற்றுறதுக்காக இதை எல்லால் டிவைட் பண்ணுறேன். ஸோ நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் என் பை எல் எக்ஸ் பிளஸ் என் பை எல் சீக்வல் டு ஜீரோ அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷனை ஜென்ரல் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட நான் கம்பேர் பண்ணுறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சமேஷன் ஒன் எக்ஸ் பிளஸ் சமேஷன் டூ சீக்வல் டு ஜீரோ. இதில் சமேஷன் ஒன் அப்படிங்கிறது சம் ஆஃப் தி ரூட்ஸ். ஸோ பி பிளஸ் கியூ சீக்வல் டு இதில் இருக்கக்கூடிய எக்ஸோட கோஎஃபிஷியன்ஸ் ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் சமேஷன் ஒன் சீக்வல் டு என் பை எல் அப்படின்னு கிடைக்கும். தென் சமேஷன் ஒன்னோட வேல்யூ மைனஸ் என் பை எல்னு வரும். அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சமேஷன் டூ அப்படிங்கிறது ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸு. ஸோ பி இன்டு கியூ அப்படின்னு எழுதியிருக்கேன். இதில் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட்ஸ் ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா சமேஷன் டூ சீக்வல் டு என் பை எல் அப்படின்னு கிடைக்கும். அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்கே எடுத்துறேன். இதில் இருக்கக்கூடிய ரூட் ஓவர் பி பை கியூ அப்படிங்கிறத நம்ம ரூட் பி பை ரூட் கியூ அப்படின்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய ரூட் ஓவர் கியூ பை பி அப்படிங்கிற வேல்யூவை நம்ம ரூட் கியூ பை ரூட் பி அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த ரெண்டு வேல்யூஸையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறேன். அதுக்காக டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் ஆட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நான் எல்சிஎம் எடுக்கிறேன். இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் ரூட் பி இன்டு ரூட் கியூ அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இங்கே டினாமினேட்டரில் ரூட் கியூ இருக்கிறதுனால ரூட் பியால் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ நமக்கு ரூட் பி இன்ட்டு ரூட் பி அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்கே டினாமினேட்டரில் ரூட் பி இருக்குது. ஸோ நம்ம ரூட் கியூவால் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே ரூட் கியூ இன்ட்டு ரூட் கியூ அப்படின்னு கிடைக்கும். ரூட் பி இன்ட்டு ரூட் பியோட வேல்யூ நமக்கு பீனே வந்துடும். ரூட் கியூ இன்ட்டு ரூட் கியூவோட வேல்யூ கியூ. நெக்ஸ்ட்டு ரூட் பி இன்ட்டு ரூட் கியூங்கிற வேல்யூவை நம்ம ரூட் ஓவர் பி கியூ அப்படின்னு எழுதிக்கலாம். பி ப்ளஸ் கியூவோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும், மைனஸ் என் பை எல். இந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன். அண்டு ரூட் ஓவர் பி இன்ட்டு கியூ, பி கியூவோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும், அந்த என் பை எல்ல இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். ஸோ ரூட் ஓவர் என் பை எல் அப்படின்னு வரும். இங்கே நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய அந்த மைனஸ் என் பை எல் அப்படிங்கிற வேல்யூவை நம்ம மைனஸ் ஒன் இன்ட்டு ரூட் ஓவர் என் பை எல் இன்ட்டு ரூட் ஓவர் என் பை எல் அப்படின்னு நம்ம பிரித்து எழுதிக்கலாம். ஸோ இங்கே டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய இந்த என் பை எல்லும் இதில் இருக்கக்கூடிய ஒரு என் பை எல்லும் கேன்சல் ஆகிட்டு அப்படின்னா மைனஸ் ஒன் இன்ட்டு ரூட் ஓவர் என் பை எல் அப்படின்னு வரும். இதை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ரூட் ஓவர் என் பை எல் அப்படிங்கிற வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும். இதை நம்ம டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆன்சர் தான் கிடைக்கும், ப்ளஸ்ஸு ரூட் ஓவர் என் பை எல் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு வேல்யூமே சேம் தான், பட் ஆப்போசிட் சைனில் இருக்குது. ஸோ இது கேன்சல் ஆகிட்டு நமக்கு ஆன்சர் ஜீரோ அப்படின்னு வந்துடும். ஸோ ஹென்ஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ப்ரூவ்டு.